ஹாய் யர்ஸ் வணக்கங்க நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஜனவரி சீசனில் ஆரம்பித்த செடிகளோட எட்டாவது வாரம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது எப்படி போயிட்டுருக்கு ஜனவரியில் வச்சது எல்லாமே அதுக்கு எந்த மாதிரி பராமரிப்பு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இது வந்து எட்டாவது வாரம் ஃபிப்ரவரி லாஸ்ட் ஆயாச்சு பீர்க்கங்காய் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கேன் ஜனவரி சீசனில் போட்டது ஆல்ரெடி டிசம்பரில் சீசனில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா அறுவடை முடிஞ்சாச்சு ஒரே ஒரு காய் வந்து விதைக்கு மட்டும் அதில் வச்சு மூடி வச்சுருக்கேன் மற்றபடி கொடி வகைகள்னு பார்த்தினா இந்த கோழி அவரையும் சிவப்பு அவரையும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இதில் பெரிய அளவுல எதுவும் மாற்றம்ல ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகும் பூ வைக்கிறதுக்கு போன போனவரும் இலைப்பெண்கள்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பூச்சி மரம் தெளித்து விட்டுருக்கேன் இருந்தாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அவரை செடிக்கு ரீஜி கரைசல் அல்லது வேப்பன கரைசல் தெளிச்சுதான் இருக்கணும் அப்போ தான் அந்த அஸ்வினி பூச்சோட தொல்லை இல்லாமல் இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக அந்த வெயில் சீசனில் அஸ்வினி பூச்சி வந்துடும் அடுத்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கீரைகள் இப்போ ஜனவரியில் போட்டது இந்த சீசன் பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் போடலாம் ஒரு மாதத்தில் வந்து வளர்ந்து வந்துடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் மற்றபடி பெரிய காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா செடி வகைகள் போடலாம் மற்றபடி கொடி வகைகள் எதுவும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இனிமேட்டு இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் இது பார்த்திங்கன்னா செடி முருங்கை ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அடுத்த பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி பாருங்கள் இப்போ எல்லாமே அழகாக பிஞ்சு வைக்க ஆரம்பித்தாச்சு முக்கியமாக இப்போ வந்து இந்த ரெண்டு மாதத்தில் செடிகள்லாம் வந்து நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு அதனால் இந்த செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி கட்டி வைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடியெல்லாம் வந்து வேறு ஆடிடும் இந்த மாதிரி தண்டுலாம் ஆடி நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து தண்டு டேமேஜ் ஆகிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட்டணும் இப்படி கட்டுறதுனால இன்னொரு பையன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தோட்டத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக இருக்கும் அப்போ வந்து செடிகள் ஆடி ஒரு நோடு ஒன்று மோதிச்சின்னா பூக்கள்லாம் கொட்டிடும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தா ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி குச்சிலாம் வச்சு கட்டியிருந்தேன் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி பா ஃபார்ம் ஆகுது குச்சியை சுற்றி அதனால் வந்து நான் குச்சி வைக்கிறத வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நாட்டு தக்காளி எவ்வளோ ஆளா இதுக்கு சைடில் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண வீடியோ முழுசாக கொடுக்க முடியல அதனால் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் குச்சிகளை வச்சு கட்டுறத விட இந்த மாதிரி பைப் வச்சு கட்டுறது ஈஸியாக இருந்தது நான் நம்ம அஞ்சுக்கு ரெண்டு அடி தொட்டி செஞ்சது யூஸ் பண்ண அதே பைப் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பைப் கிடச்சா பயன்படலாம் அப்படி இல்லை குச்சி தான் வச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா மூங்கில் குச்சி வேணா யூஸ் பண்ணலாம் அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கும் அந்த குச்சியை வேணால் யூஸ் பண்ணலாம் மூங்கில் ஓரளவுக்கு நீண்ட நாள் உழைக்கக்கூடியதும் கூட அதனால் மூங்கில் குச்சி கிடச்சுன்னா நீங்கள் மூங்கில் குச்சி வச்சு கட்டிலாம் தாராளமாக நார்மலாக குச்சி வச்சு கட்டுவோம் தடவை அந்த குச்சியில் சில பிரச்சனை இருக்கிறதால இந்த மாதிரி பைப்பே வச்சு கட்டிட்டேன் சரி இது நல்லா ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுவில் மட்டும் பார்த்தா நைலான் கயிறு யூஸ் பண்ணியிருக்கேன் மீதி ஃபுல்லாக வந்து பனியன் கிளாத்தில் வந்து கிழித்த கயிறு இது நார்மலாக வந்து செடி கட்டுறதுக்கு சில பேர் இந்த நைலான் கயிறு யூஸ் பண்ணுவாங்க இந்த கயிறு யூஸ் பண்ணாதீங்க இந்த கயிறு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செடியோட ஸ்கின் டேமேஜ் ஆகும் அப்படி டேமேஜ் காற்றில் ஆடும்போது டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி குறைஞ்சிரும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனியன் கிளாத்தை கிழிச்சு நான் வந்து கயிறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் கட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக கட்டணும் பாருங்கள் லூஸாக இருக்குது பார்த்திங்களா தண்டை நம்ம இறுக்கி இந்த இதுக்கு மேலே வந்து வளர்ச்சி இருக்காது நம்ம அதனால் அந்த முடித்து போடும்போதே வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி லூஸான முடிச்சு போடணும் அது முடித்து எப்படி போடுறதுன்னு நான் வேணால் தனியாக காமிக்கிறேன் பாருங்க நிறைய பிஞ்சுகளை வச்சுருக்கு இது பழம் வரும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் உங்கள் ரெட் கலரில் அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுரக்கா செடி வந்திருக்கு சரி அது தான் பூ பூத்துருக்கு அது பிஞ்சுகளை வைக்கும்போது பார்க்கலாம் அடுத்தா நீங்கள் பார்க்குறது பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த அவரை செடி இதுதான் டிசம்பரில் போட்ட அவரை செடி இந்த அறுவடை எல்லாம் இருந்தாலும் கடைசியாக வந்த ஒரு சில பூக்கள் மட்டும் அப்படியே காயாக இருக்குது வச்சு பாருங்கள் பிஞ்சு வில்லறி சூப்பராக வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து மொதல் மொதல் வந்த பிஞ்சு அழகாக காயாக இருக்குது இப்போ நிறைய பிஞ்சுகள்லாம் வந்துட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கு ஒரு பிஞ்சு வந்துட்டுருக்கு தக்காளி எங்கே ஒன்று பார்த்தீங்க இது ரெண்டாவது இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்திருக்கு இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கயிறு வச்சு கட்டியிருக்கேன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பைப் லைன் வச்சு கட்டியிருக்கேன் குச்சி யூஸ் பண்ணாமல் எவ்வளோ விதைகள் வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு முள்ளங்கிலேருந்து நீங்கள் ஒரு முள்ளங்கி விட்டாலே போதும் ஒரு சீசனுக்கு தேவையான விதை எடுத்துக்கலாம் போன இடவே காமிச்சிருந்தேன் ஆனாலும் இந்த தடவை நல்ல சைஸ் பெருசு பெருசாக வந்திருக்கு காய் இதுக்குள்ளார விதைகள் இருக்கும் இது விதை எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து நான் காமிக்கிறேன் அதே மாதிரி அவரையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ச் இப்போதிக்கிருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்ச அவரை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் போட்டது இந்த அவரை வந்து ஜனவரியில் போட்டது ஆனால் அந்த அவரை வேறு மாதிரி ஷேப்பில் இருக்குது இந்த அவரை வந்து வேறு ஷேப்பில் இருக்குது அவரை இது அது வந்து கிட்டத்தட்ட கோழி அவரை மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு செடி அவரை ஆனால் ரெண்டுமே ஒரு கம்பெனியோட விதைகள் தான் வேறு வேறு பாக்கெட்டு ஆனால் பாக்கெட்டில் ரெண்டுமே ஒரு படம் தான் போட்டிருந்தாங்க இப்போ நம்ம கொண்டு வந்து போட்டதுக்கப்புறம் காய் வேறு வேறு மாதிரி வந்திருக்கு இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதைகளை நம்ம வெளியில் வாங்கும்போது போது அட்டைப்படத்தில் ஒரு விதை போட்டிருப்பாங்க ஆனால் உள்ளார வேறு அதை குடி வகையில் பார்த்திங்கன்னா காராமணி இந்த காராமணி பார்த்திங்கன்னா போன தடவை காமிச்சிருந்தேன் இது வந்து சைடில் ஃபுல்லானது இருந்தால் வேலியில் வந்து ஏறிக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் வேலியை எந்த அளவுக்கு அடர்த்தியாக வெளியில் ஏறி மறைச்சி இந்த பக்கமாக தான் வந்து இறங்கிட்டுருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்குது பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்கும் பூக்கள் மட்டும் இல்லை பிஞ்சுகளும் வச்சாச்சு போன வாரம் காமிக்கும்போது ஒரே ஒரு பூ தான் காமிச்சிருந்தேன் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூக்கள் இருக்குது நீங்களே பாருங்கள் மாதிரி காயும் வந்தாச்சு பாருங்கள் பிஞ்சுகள் ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு கொத்துலேயும் ரெண்டு ரெண்டு பிஞ்சுகள் வரும் பாருங்கள் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பிஞ்சுகள் இருக்கும் நான் காமிக்கிறேன் அடுத்த வாரம் ஸோ இந்த காராமணி வந்து நம்ம வீட்டிலே எடுத்த விதை தான் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நம்ம இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் விதை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வெளியே வாங்குகிற விதை நம்ம என்ன வாங்குகிறோம் அது என்ன வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் வச்சுருக்கு நம்ம சேகரித்த விதை தான் அடுத்த கத்திரியில் ரெண்டு ரகம் பாருங்கள் கத்திரி ஒன்று இங்கே இருக்குது கத்திரிக்கி பூக்கள் வச்சாச்சு கூடை சீக்கிரம் அதுலேயும் காய் வரும் அதே மாதிரி கத்திரில் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தாக்கல் இருந்தது மாவு பூச்சிக்கு மருந்தெலாம் அடிச்சு சரி பண்ணிவிட்டேன் அதனால் இந்த இலைகள் வந்து அப்படியே தான் இருக்குது இது இதே நான் அடிப்பகுதி இலையாக இருந்தால் அதை கட் பண்ணி போட்டிருப்பேன் கொஞ்சம் நுனிப்பகுதி இலைன்றால அப்படியே விட்டு வச்சுருக்கேன் ஆனாலும் பாருங்கள் அதில் இருந்து மாவு பூச்சிலாம் போயாச்சு இதுக்கு நான் வந்து வேப்பனை தான் தெளிச்சு விட்ருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக தெளிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தெளிங்க இந்த மாதிரி மாவு பூச்சியும் போயிடும் மாவு பூச்சி இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் இன்னும் வெயிலோட உக்கரம் அதிகமாகும் போது தான் மாவுப்பூச்சி தொல் அதிகமாக இருக்கும் இப்போதைக்கு அஸ்வினி பூச்சி தான் அதிகமாக இருக்கும் தோட்டத்தில் பூச்சி வரதுல வரும் நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் தயார் பண்ணி வச்சுங்க ஓரளவுக்கு மாவுப்பூச்சி வேப்பெண்ணெய் கரைசல் கட்டுப்படும் அடுத்தது கொத்தவரை நாலு செடி மட்டும் தான் வந்திருக்கு தான் பூ வச்சிக்க ஆரம்பிச்சிருக்கு பீன்ஸு ஏற்கனவே அறுவடைலாம் போன வாரம் காமிச்சிட்டேன் ஸோ இது ஜனவரியில் போட்ட பீன்ஸு டிசம்பரில் போட்ட பீன்ஸு டிசம்பரில் போட்ட பீன்ஸும் நான் இன்னும் பறித்து போடலை ஏன்னால் நம்ம இப்போது அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் செடி போடுறதா இருந்ததுன்னா நம்ம இந்த ஒரு சில ஒன்று ரெண்டு காய் தானே வருது இது பிடிங்கி போட்டு வேறு புதுசாக வந்து செடி வைக்கலாம் நமக்கு அடுத்து வேறு எதுவும் இப்போதைக்கு சம்மருக்கு எதுவும் வைக்கலான்றால இந்த செடி அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு காய்கள் தான் வரும் ஸோ வெண்டை செடி இதுவும் வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆயாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் அறுவடை கிடைக்கும் தக்காளியில் இது ஒரு வெரைட்டி இதுவும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இது பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கலை அங்கே காமிச்ச தக்காளி பாருங்கள் இருக்குங்க அதில் வந்து பிஞ்சு நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தக்காளி ஃபஸ்ட்டு காமிச்ச நாட்டு தக்காளி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரி தக்காளி அது தக்காளி எப்படி ரவுண்ட் ரவுண்ட் இதுதான் வந்து மார்க்கெட்டில் நமக்கு நம்ம வாங்கக்கூடிய தக்காளி ஆனால் ஃபஸ்ட்டு காமிச்சது நாட்டு தக்காளி க்ரீன் கலரில் ஃபுல் க்ரீனில் இருந்தது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தக்காளி தான் ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் நாட்டு தக்காளின்னு சொல்லி தான் வந்து சேல் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக நாட்டு தக்காளி கிடையாது ஆனால் நாட்டு தக்காளி வந்து நம்ம ஃபஸ்ட்டில் காமிச்ச பற்றினா அந்த மாதிரி ஸேப்பில் தான் இருக்கும் இதெல்லாமே ஹைப்ரிட் தக்காளி தான் அழகாக பிஞ்சுகள்லாம் நிறைய வந்திருக்கு ஸோ இப்போ பிஞ்சுகள் வரும்போது கண்டிப்பாக இது மாதிரி கட்டி வைக்கணும் அது இல்லாமல் இதுக்கு சில சத்துக்கெல்லாம் கொடுக்கணும் அது என்ன மாதிரி சத்துலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் தக்காளி செடியை வந்து இந்த மாதிரி பிஞ்சுகள் வரும்போது நல்லா பராமரித்தா தான் காய்கள் நல்ல சைஸ் வரும் அது நல்ல கலரும் வரும் நிறைய பூக்களும் வரும் இப்போ இந்த பக்கம் தக்காளி பார்த்திங்க அடுத்தது வெண்டை பாருங்க இதில் ரெண்டே ரெண்டு வெண்டை வந்து விதைக்கிட்டு வச்சுருக்கேன் அதனால் அந்த விதையை மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா வெண்டை வந்து டெய்லி ஈவினிங்கில் வந்து கட் பண்ணிடுவாங்க இந்த பக்கம் கத்திரி இந்த ரெண்டு கத்திரியும் ஒரே வெரைட்டி கத்திரி தான் ஒரு தான் முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பறித்து அந்த பக்கம் ஒரு தொட்டிலும் இதில் ஒரு தொட்டிலையும் நட்டுருக்கேன் ஸோ இந்த எட்டாவது வாரத்தில் நம்ம செடிகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செடிகள்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் வளர்ந்து பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து கட்ட ஆரம்பிக்கணும் ஏன்னா செடிகள் கீழே விழுந்ததுன்னா பூக்கள் பாதி கீழே கொட்டிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செடிகள் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் காராமணி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு அடுத்த வாரம் நீங்கள் நிறைய காராமணி பார்க்கலாம் ஸோ நம்ம தோட்டத்தோட அப்டேட் இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம கொடுத்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி